ஹாய் விவர்ஸ், நான் உங்களோட டசக்கு தமிழ் சேனல்லேருந்து பேசுகிறேங்க. நான் உங்களுக்கு சில வீட்டு குறிப்புகள் தரலான் இருக்கேன். குறிப்பாக புளி வீட்டில் அதிகமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாங்க, நம்ம ஒரு 1/2 kg புளி எடுத்து அதை தண்ணீரில் கழுவி அதில் இருக்க கொட்டை குச்சியெல்லாம் நீக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற போடுவோங்க. அதுக்கப்புறமா அதை புளியை எடுத்து குக்கரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வேக வைப்போங்க. 1-2 விசில் வந்த உடனே அதை நிறுத்தி விடுவோங்க. நிறுத்திட்டு விசில் அடங்கின உடனே அந்த குக்கரில் இருக்கிற புளியை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற விடலாங்க. ஆற விட்டதுக்கப்புறம் அது நல்ல பேஸ்ட் போல் ரெடி ஆகிடுங்க. அதை நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போல்லாம் புளி தேவைப்படுதோ அதிலேருந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் தேவையை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இல்லாமல் நம்ம அதிகமாக புளி எடுத்து ஊற வச்சு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை டஸ்ட்பினில் போடுவோங்க. அப்படி இல்லாமல் இது பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.